இப்ப நம்ம வெளிநாடு இது வரைக்கும் பார்த்தது வந்து வெளிநாடு போவதற்குண்டான அந்த அமைப்பு யாருக்குன்னு பார்ப்போம். இப்ப வெளிநாடு போய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒன்பதாவது பாவங்கிறது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டு அதன் ரீதியாக அவருக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது பாவ காரகம். கிரக காரகம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு அப்படின்ற கிரகம் வந்து கிரக காரகம், இதுதான் மெயின் ஆகலாம். ஓகேங்களா? இப்போ ஒன்பதாவது பாவம் வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அதுதான் சம்பவம். ஓகேங்களா? இப்போ ஒன்பதாவது பாவங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ தொடர்பு கொண்டால் என்ன அர்த்தம்? இந்த பாவங்கள் அனைத்தும் கமர்ஷியல் பாவங்கள். ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிறது கமர்ஷியல் பாவங்கிறதால இந்த பாவத்து வெளிநாடு போயிட்டு அவர் நிறைய பணத்தை சம்பாதிப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். வெளிநாட்டுக்கு போயிட்டு நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி ஒன்பதாவது வீடு ஏற்கனவே நம்ம தமிழ் நூல் வழியா நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நம்ம தமிழ் நூல் இருக்கு இல்லையா. தமிழ் நூலுங்கிறது என்ன? ரெண்டு நாலு ஆறு பத்து, இது ஒரு ரூலு. ஒன்று மூணு ஏழு பதினொன்று எட்டு பன்னெண்டு ஐந்து ஒம்பது. அப்போ ஒன்பதாவது வீடு வந்து ஒருத்தருக்கு ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும் போது அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிலையில இருக்கிறாரு. அதன் மூலமா நிறைய சம்பாதிப்பாரு, வாழ்க்கையுடைய பொருளாதாரத்தை நல்லா உயர்த்திக்குவாரு. இவர் உள்நாட்டில் இருக்கிறதோட வெளிநாட்டில் இருக்கிறதான் அவருக்கு சிறப்பு அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி ஒன்று மூணு ஏழு பதினொன்னா வெளிநாட்டில் போய் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, ஓரளவுக்கு பணத்தை சம்பாதிச்சிட்டு வராரு. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பணம் கம்மி தான். சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, சம்பாதிச்சுட்டு வந்து ஒரு வீடு வாங்குவாங்க, அவ்வளோதான். பெரிய அளவுக்குலாம் அவங்க சொல்ல முடியாது அந்த மாதிரி. ஆனால் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அது ஒன்று மூணு ஏழு பதினொன்னுங்கிறது ஒன்பதாவது வீட்டுக்கும் சாதகம், லக்னத்துக்கும் அது சாதகமாக போயிருக்காரு. அதுக்கப்புறம் எட்டு பன்னெண்டு அப்படின்னு பார்க்கும்போது எட்டு பன்னெண்டுங்கிறது வெளிநாட்டில் போயிட்டு கடுமையான பிரச்சனை, வேதனைகள், அவமானங்கள், இருக்கிற பணத்தெல்லாம் விட்டுட்டு வர்றது, அங்கே போய் தண்டனையை பெறுதல். ஏன்னா சில பேர் அழைச்சிட்டு போகிறாங்க இல்லையா சவுதி அரேபியாவுக்கு, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, பிஏ படிச்சிருக்கீங்க, வாங்க உங்களை இன்ஜினியராக அழைச்சிட்டு போகிறேன், அழைச்சிட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒட்டகம் மேய்க்க விட்டுருவாங்க. ஒட்டகம் தான் மேய்க்கணும், அவர் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடும் போட மாட்டாங்க, அங்கேருந்து வரவும் முடியாது. அப்புறம் அங்கேருந்து ஏதோ தப்பிச்சு கிழிச்சு எப்படியோ வந்துடுவாங்க. இதுதான் எட்டு பண்ணிட்டு இல்லை அங்கே போயிட்டு ஒரு தப்பு செஞ்சு அங்கே போய் மாட்டிக்கிது. ஓகேங்களா? அதே மாதிரி ஐந்து ஒம்பதுன்னு பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு வந்து படிக்க போகலாம், இங்கேருந்து போயிட்டு நல்லா ஜாலியாக செலவு பண்ணிட்டு டூர் மாதிரி போயிட்டு வந்துடுவான ஒழிய அங்கே போயிட்டு எந்த பணத்தையும் கொண்டாட முடியாது. இங்கேருந்து அவங்க போகிற நோக்கமே வந்து ஒன்லி படிப்பு, இது ஒரு இல்லைன்னா வந்து ஏன்னா ஐந்து ஒம்பதுங்கிறது லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால் அறிவு விருத்திக்கு தான். இது ஆறு பத்தாம் பாவத்துக்கு இது பன்னெண்டாம் பாவமாக போயிருந்தால ஐந்து ஒம்பது என்பது தொழில் ரீதியாக ஒரு விஷயமே இருக்காது, அவங்க சுற்றுலா அந்த மாதிரி போயிடும். இது ஜென்ரலாக இன்னும் டெப்த்தாக நம்ம வெளிநாட்டுக்காக இப்போ ஒன்பதாவது பாவங்கிறது எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்பதாவது வீட்டு சப்லாடு ஆறு எட்டு அப்படி தொடர்பு கொள்வதுன்னா ஆறு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்வதுன்னு வச்சுக்கலேன். அப்போ எதுக்காக போவார்னா வெளிநாட்டுக்கு வந்து மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு போவார். வெளிநாட்டுக்கு போயிட்டு நீண்ட நாட்கள் தங்கி மருத்துவ சிகிச்சை பெற்றுட்டு ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையோ ஏதோ சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலையில் இருப்பார். இதே ஒன்பதாவது பாவங்கிறது வெறும் எட்டு பன்னெண்டுனா கூட என்ன ஆகும்னா சில நேரத்தில் வெளிநாட்டுக்கு போயிட்டு தப்பிச்சு போயிட்டு அங்கே போய் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து பிடித்து இழுத்துட்டு வராங்க இல்லையா அந்த மாதிரி அமைப்புலாம் வரும் இந்த எட்டு பன்னெண்டு வரும்போது. ஓகேங்களா? அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஒன்பதாவது பாவம் எந்தெந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்தந்த பாவ காரகம் சம்பந்தமான வகையில் தான் ஒருத்தருக்கு ஈடுபட சம்பவம் நடைபெறும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், வெளிநாடு சம்பந்தமான விஷயத்துக்கு பார்க்கும்போது நம்ம பயணங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சந்திரன் எடுத்தோம். வெளிநாடு போயிட்டு நம்ம சந்தோஷமா இருப்போமா, அதுக்கான கொடுப்பனை இருக்கான்னு பார்க்கும்போது நம்ம ராகு கிரக காரகம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க குருவையும் எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப அதிசயமா தான் இருக்கும், என்ன திடீர்னு குரு கொண்டாடுறாரு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன் குரு கொண்டாடுறேன்னா நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், காலபுருஷனுக்கு நம்ம அந்த மூணு ஒன்பது பன்னெண்டுன்னு சொன்னேன் இல்லையா, மூணு ஒன்பது பன்னெண்டுன்னு வரும்போது இந்த ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியே குரு தான் காலபுருஷனுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வெளிநாடு இந்த ஒன்பதாவது பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு பாவத்தோட காரங்கள் அதிகமாக இருக்கு இல்லையா.
உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி திருமணம் அப்படிங்கிறது ஏழாவது பாவம். இதுல எல்லா கிரகத்துக்கும் காரகம் இருக்கு. திருமணம்ங்கிறது ஏழாவது பாவம், வியாபாரம்ங்கிறது ஏழாவது பாவம் தான். வியாபாரத்துக்கு காரகன் வந்து புதன், திருமணத்துக்கு காரகன் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் என்பது எல்லாருக்கும் பொதுவான காரகன்றதால திருமணம்னு பார்க்கும்போது நம்ம சுக்கிரன் எடுத்துக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஏன்னா காலபுருஷன், காலபுருஷனுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனாக போயிடுறார். அதே மாதிரி குருங்கிறது பார்த்தீங்கன்னா தெய்வீகம், தெய்வீகம் தெய்வ அனுகிரகங்கள் அப்படிங்க. ஒன்பதாவது பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ அந்த காரகத்தை குருவோட குரு தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதால. ரெண்டாவது இறைவனுடைய அனுகிரகம், அதிர்ஷ்டம் சொல்றது. இந்த ஒன்பதாவது பாவத்தை நம்ம என்ன சொல்லுவோம், அதிர்ஷ்டம் சொல்றோம் இல்லையா, பாக்கியம் சொல்றோம் இல்லையா. ஒன்பதாவது பாவத்தை பாக்கியம் அதிர்ஷ்டம் சொல்றோம். ஏன்னா இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு நம்ம நம்ம நம்மளோட இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும் போது அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கும். ஆனால் அதே வேலையை வெளிநாட்டில் போய் செய்யும் போது என்ன ஆகுனா அந்த சம்பளம் வந்து அதிகமாகிடும். அது காரணம் என்னென்னா அதுதான் லக் அப்படிங்கிறது. அந்த வெளிநாட்டுக்கு போவது அப்படின்றது அதுவே ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த ஒன்பதாவது பாவங்கிறது, ஒன்பதாவது பாவத்தில் நிறைய காரகம் இருக்குது, பூர்வ புண்ணியம் பாக்கியம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பாக்கியம் அப்படிங்கிறதால நாம் என்ன பண்ணுறோம், ஜாதகத்தில் குருவையும் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிறோம். அதாவது குருவும் ஒரு ஜாதகத்தில், உதாரணத்துக்கு குரு ஒரு ஜாதகத்தில் 8-12 தொடர்பு கொண்டா என்னன்னா அவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். ஒரு திடீர் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்காது, ஒரு திடீர் துரதிருஷ்டம் மாதிரி வந்தோம். சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா இருப்பாங்க, என்ன ஆனால் கொஞ்ச நாளில் என்ன ஆகுனா அங்கே ஒரு பிரச்சனை வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுற மாதிரி ஆகிட்டோம். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து இந்த 8-12 தான். அது இல்லாமல் பயந்து போய் சில பேர் போகிறாங்க இல்லையா. அதாவது என்ன அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் சண்டை நடக்கும்போது நிறைய தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா கனடாவுக்கும் லண்டனுக்கும் நிறைய பேர் தப்பிச்சு ஓனாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு 8-12, ஒன்பதாவது பாவம் 8-12, ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அகதிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறது நம்ம பொதுவாக இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் யாருக்குன்னு சொல்லும் போதே அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான இது இருந்தது. ஆனால் அகதின்னு யோசித்து பாருங்கள், அது ரொம்ப கொடுமையாக இருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து இந்த குரு அப்படின்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் வந்து கெட்டு போச்சுனாவே நம்ம ஜாதகத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாலான அதிர்ஷ்டங்கள் நமக்கு குறைஞ்சிடும். ஓகேங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்ம வெளிநாட்டு சம்பந்தமான விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காரு, குரு வந்து ஜாதகத்தில் 2, 4, 6, 10 அப்படின்னாவே இயற்கையாகவே நான் என்னென்னா குரு 2, 4, 6, 10 என்ன இருக்குன்னா இயற்கையாகவே ஜாதகருக்கு வந்து அந்த அமைப்பு நல்லா இருக்கு. இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலமாக ஜாதகருக்கு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 1, 3, 7, 11 அப்படின்னு அப்படி குரு வந்து ஒன்றாவது வெட்டியோ மூணாவது வெட்டியோ 7, 16 வெட்டியோ தொடர்பு கொள்ளும் போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஜாதகருக்கு எதிர்மறையான விஷயங்கள்லாம் கடவுள் தடுத்து நிறுத்திடுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 8-12 பாவம் இல்லையா. இதே குரு வந்து 8-12 வரும்போது ஜாதகருக்கு வந்து துரதிருஷ்டமான அமைப்பு, அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து யோகமான ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது குரு அப்படின்ற கிரகம் கெட்டுடக்கூடாது 8-12 தொடர்பு கொண்டுக்கூடாது. இது ஒரு ஜென்ரல் ரூலாகவே எடுத்துக்கலாம். நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் நான், ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் நல்ல அற்புதமாக இருக்குது, நிறைய பாவங்கள்லாம் நல்லா இருக்குது. ஆனால் குரு கெட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சி வந்துடுது, அந்த வீழ்ச்சி வந்துடுது, அந்த வீழ்ச்சியிலேருந்து மீண்டும் எழுந்ததுக்கு அவங்க கஷ்டமாயிடுது. அதனால் என்னென்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகுதுங்கிறது ஒரு பாதுகாப்பு, அதாவது என்னென்னா ஒரு செக்யூரிட்டி இல்லாத தன்மையாக இருக்கு இல்லையா. வெளிநாட்டுக்கு போகும்போது மொழி இதெல்லாம் மாறுபட்டு போகும்போது ஒரு செக்யூரிட்டி வந்து சொந்த நாட்டில் இருக்கிற ஒரு சுதந்திரம் அங்கே இருக்காது. அதனால் குரு என்ற கிரகம் வந்து ஜாதகத்தில் 8-12 தொடர்பு கொண்டாவே என்ன ஆகுனா ராகு, அப்புறம் 3ஆம் பாவம் இந்த மாதிரி, அப்புறம் சந்திரன் இந்த மாதிரி 9ஆம் பாவம் இதெல்லாம் 7வது வீட்டை தொடர்பு கொண்டா அது பிரச்சனை கம்மியாயிடும். நம்ம திரும்பவும் சொல்றேன், ஒரு பாவமோ கிரகமோ நம்ம ஜாதகத்தில் கெட்டு போகும்போது அதற்கு எதிராக அதுக்கு அதோட தொடர்புடைய விஷயங்கள் வேற அதுக்கு ஆப்போசிட்டான பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுனா அந்த தீமைகள் வந்து குறைஞ்சிடும். உதாரணத்துக்கு குரு வந்து ஒரு ஜாதகத்தில் 8-12 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன், ராகு வந்து 7வது வீட்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்னன்னா குரு 8-12 தொடர்பு கொள்ளும்போது தெய்வ அனுகிரகம் இல்லை அப்படிதான் மீனிங். இதுக்கு குரு வந்து ஒரு ஜாதகத்தில் 8வது வீட்டையோ 12வது வீட்டையோ தொடர்பு கொள்ளும்போது தெய்வ அனுகிரகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆனால் 7 தொடர்பு கொள்ளும்போது ராகு 7 தொடர்பு கொள்ளும்போது என்னன்னா இந்த ராகு வந்து இந்த குரு வைத்திருக்கிற பாவத்துக்கு அப்படியே 8-12 பாவத்தை 8வது வீட்டுக்கு 12வது வீடு 12வது வீட்டுக்கு 8வது வீடு. அப்போ என்ன சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா
இந்த குருவோட இந்த பாதிப்பு ராகுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த குருவோட அமைப்பிலிருந்து அவர் டோட்டலாக மாறிடுறார், அது எதிர்க்கிறார். அதனால ஒருவேளை ஒரு ஜாதகத்தில் குரு வந்து 8-12 வீட்டை தொடர்பு கொண்டுச்சுன்னா, அவர் ஜாதகத்தில் ராகு 7 வீட்டையோ, 9 பாவத்தோட உபநட்சத்திரம் 7 வீட்டையோ, தசாநாதன் 7 வீட்டையோ, லக்ன பாவம் 7 வீட்டையோ தொடர்பு கொள்ளும் போது ஓரளவுக்கு இந்த பாதிப்பு கொஞ்சம் குறையும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ராகுவே 8-12 தொடர்பு கொண்டு 9 விட நல்லா இருந்து குரு வந்து 7 விட தொடர்பு கொண்டா, ஓரளவுக்கு அவங்க ஜாதகத்தில் 8-12 கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யும். இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், குருங்கிறத ஒரு மெயினாக எடுத்து வச்சுக்கிறோம், ஓகேங்களா. அதாவது வெளிநாடு, இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் வெளிநாடு போகிறதுக்குள்ள, வெளிநாடு போயிட்டு அங்கே சிரமங்களை அனுபவிக்காமல் இருக்கணும்னா ஜாதகத்தில் குரு வந்து நன்றாக இருக்க வேண்டும். ஒருவேளை அது கெட்டுவிட்டால் அது அந்த பாவத்தை கெடுக்கிற வகையில் ராகுவோ அல்லது 9 வீடோ இருக்க வேண்டும், ஓகேங்களா. இப்போ 12 பாவங்களை தொடர்பு கொண்டா என்னென்ன விளைவுகள் அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். புது 9 வீடு வந்து 1 வீட்டை தொடர்பு கொண்டா, இங்கே வெளிநாடு சம்பந்தமான விஷயம், ஜாதகம் இருக்குது நல்லா இருக்கு, பயணங்கள்லாம் நல்லா இருக்கு, வெளிநாட்டு போவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு கௌரவம் கிடைக்கும். அவர் ஜாதகம் வெளிநாட்டு போயிட்டு வந்திருக்காருப்பா, ஏதோ ஒரு படத்தில் நம்ம கவுண்டும் இது வடிவேல் படம் நினைக்கிறேன், வடிவேல் படத்தில் இந்த பார்த்திபுனா வடிவேலும் காமெடி பண்ணுவாங்க, துபாய் போயிட்டு வந்தா அப்படின்னு. அந்த மாதிரி இது 9 தொடர்பு கொண்டா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து ரொம்ப கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே போய் சம்பாதிக்கிறாரா இல்லையாங்கிறத இதுக்கப்புறம் அது 2, 4, 6 ஏதோ தொடர்பு கொள்ளணும். நான் வந்து ஒரே பாவத்தை சொல்கிறேன், 9 தொடர்பு கொண்டால் வெளிநாட்டு போவதன் மூலமாக ஜாதகருக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். 9 தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து ஜாதகர் நல்ல பொருளாதாரத்தை பெறுகிறார். இது 2 பணம் அப்படிங்கிறதாலையும், 2வது வீடு 9 வீட்டை கெடுக்கிற நிலையில் இல்லை. 9 வீட்டிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது இது 6 வீடு தான், லக்னத்துக்கு இது நல்ல வீடு, அதனால இதெல்லாம் இது ரொம்ப அற்புதமான அமைப்பு. 2வது வெளிநாட்டிலேருந்து வரும்போது அவர் கேஷாகவே எடுத்துகிட்டு வருவார், நிறைய கோல்டு எடுத்துகிட்டு வர்றது, கேஷ் எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள், இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஆகலாம். அதுக்கப்புறம் 9வது வீடு 3 தொடர்பு கொண்டான், அடிக்கடி வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு, நீண்ட தூர பயணங்களுக்கு நல்ல அமைப்பு நல்லா இருக்குது, பொருளாதாரமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். 9வது வீடு 4 தொடர்பு கொண்டா, 9வது வீடு 4 தொடர்பு கொண்டா வெளிநாட்டுக்கு போகலாம், ஆனால் வெளிநாட்டில் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டு வேலையை வீட்டிலிருந்து பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. ஏன்னா இந்த 4 9க்கு 8வது பாவமாக போயிருந்ததால் இன்றைக்கி கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வெளிநாட்டு ஒர்க்கை வீட்டிலேருந்தே பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருடைய ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா 9வது வீடு 4 தொடர்பு கொண்டிருக்கும். 9வது வீடு 4 அல்லது கூட 10, 6 இது மாதிரி இருந்தால் இன்னும் கூடுதலான அமைப்பு. அப்போ 9வது வீடு 4 தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, வெளிநாட்டு வேலையை வீட்டிலிருந்தே பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். இதே 9வது வீடு 3 தொடர்பு கொண்டா என்ன ஆகுனா, அடிக்கடி பயணங்கள் இருக்கும். அதாவது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9வது வீடு இது 4 நிலையான அப்படிங்கிறதால மாற்றங்களை தடுக்கக்கூடிய பாவமாக போயிடுது. ஆனால் இங்கே சோர்ஸ் வந்து 9 வருதால, 9 தொடர்பு கொள்ளும்போது 9க்கு 8 போயிருந்தால 8 எதிர்மறையான அப்படிங்கிறது. அப்போ எதிர்மறையானு போகும்போது என்னென்னா, நம்ம உள்ளூர் 4வது பாவம் உள்ளூர் உள்நாடு அப்படிங்கிறதுனால உள்நாட்டில் இருந்து வெளிநாட்டு ஒர்க்கை நம்ம பண்ணுற மாதிரி, அதேமாரி 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஜாப் கேரண்டி இருக்குது, ஓகேங்களா. அதனால் வெளிநாட்டு ஒர்க்கை இங்கிருந்து பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி. 9வது வீடு 5 அப்படின்னா, வெளிநாட்டுக்கு அவர் போகலாம், ஆனால் வெளிநாட்டிலேருந்து எந்த ஒரு பொருளாதாரத்தையும் அவர் எடுத்துகிட்டு வர மாட்டார், மேக்சிமம் சுற்றுலா சம்மந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். இல்லை வெளிநாட்டில் போய் ஜாப் தேடினாலும் அவருக்கு கிடைக்காது, ஓகேங்களா. ஏன்னா அது 5 10வது வீட்டுக்கு 8வது வீடாக போயிருந்தால அடிக்கடி வெளிநாட்டுக்கு போனாலும் கூட எல்லாமே சொகுசு பயணமாகவே அமைகிற மாதிரி இருந்துடும், ஓகேங்களா. எல்லாமே சொகுசு பயணமாகவும் ஒரு நாலேஜை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கலாமே ஒழிய, ஆனால் வந்து அங்கே போயிட்டு பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது, தொழில் ரீதியாக எந்த ஒரு சாதனையும் வெளிநாட்டில் போய் பண்ண முடியாது. மெயினாக அந்த 9வது பாவம் 5 தொடர்பு கொள்றவங்க எல்லாருமே அவங்க குழந்தைங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க அதை பார்த்ததுக்காக வயசான காலகட்டத்தில் அவங்க குழந்தைங்களோட போய் தங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு தான் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. 9வது 6 தொடர்பு கொள்ளும் போது
இது ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாட்டில் போயிட்டு நீண்ட காலம் ஒர்க் பண்ணுறதுக்குண்டான ஒரு அருமையான அமைப்பு. ஆனால் அங்கே என்னென்னா வெறும் ஆறு மட்டும் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அது கூட ஒரு எட்டோ பன்னெண்டோ சேரும்போது என்ன ஆகுதுன்னா வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ரொம்ப கடுமையான சிரமங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். ஏன்னா அது ஆறு கூட எட்டோ பன்னெண்டோ சேரும்போது குறிப்பாக தனியாகவே, அதாவது ரொம்ப நாள், சில பேர் என்னென்னா வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒன் டைம் வருவாங்க, மீதி நாள் ஃபுல்லாக வெளிநாட்டில் இருப்பாங்க. அப்போ என்ன தனிமையாகவே ரொம்ப நாள் இருந்துட்டு அப்புறம் 50 வயசுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் தான் வருவாங்க. எனக்கு நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. இந்த அதாவது ஆறு மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, அது ஆறு கூட எட்டோ பன்னெண்டோ வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து தனிமையில் வந்து அவங்க லைஃப்பை வந்து என்ஜாயபிளாக பண்ணாமல் ஒரு குடும்பமாக இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் 9வது வீடு 7 தொடர்பு கொள்ளும் போது இது நல்ல அமைப்பு. 9வது வீடு 7 தொடர்பு கொள்ளும் போது என்னென்னா 9வது பாவத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதால வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தோட, அதாவது முதல் டைம் போகும்போதே மனைவி அழைச்சிட்டு போயிடுவாங்க, இல்லை போயிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு வந்துட்டு அழைச்சிட்டு போகக்கூடிய அமைப்பு. ஏன்னா 7 என்பது ஜோடின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒன்று. 2வது ரொம்ப செட்டில்டாக குழந்தைகள் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு வந்துடும். இது 8க்கு இது 12வது பாவமாக இருக்கிறதால வெளிநாட்டு சம்பந்தமான வகையில் ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்கள், எந்த சட்டத்திட்டங்கள் போட்டாலும் வந்து இவருக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிடும், அங்கே ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது இந்த கிரீன் கார்டு வாங்குறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். அந்த வீட்டோட அந்த நாட்டோட கலாச்சாரத்தோடு தன்னை ஈஸியாக ஐக்கியப்படுத்திக் கொள்வார். இன்னும் சொல்லப்போனால் அந்த 9வது பாவம் 7 தொடர்பு கொள்கிறவங்க அந்த நாட்டுக்கு போன உடனே ஒரு 3 மாதத்துலேயே அந்த நாட்டோட மொழியை நல்லா கற்றுக்குவாங்க, அங்கே இருக்கிறவங்கள நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்குவாங்க. ஏன்னா 7 என்பது 8க்கு 12வது வீடு, 12வது வீட்டுக்கு 8வது வீடுங்கிறதால அழகாக வந்து அங்கே ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவாங்க அந்த நாட்டு மக்களோட. அதுக்கப்புறம் 9வது வீடு 8 இதுதான் இருக்கிறதுலே மோசமான வீடு. வெளிநாட்டுக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 9க்கு 12வது பாவமாக இருந்தாலும் கூட லக்னத்துக்கு 8வது பாவமாக இருந்தால வெளிநாட்டில் போய் தண்டனை அனுபவித்தல் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு, அது மோசமான அமைப்பு. 2வது வந்து இது துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 9வது பாவங்கிறது நம்ம தர்ம, அதாவது பாக்கியஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இது 12வது வீடாக போயிருந்தால அங்கே அதிர்ஷ்டமே இல்லை. அப்போ என்னன்னா ரொம்ப செலவு பண்ணி அங்கே போயிட்டு அங்கே ஒரு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி, இல்லை விசா எதுவும் கிடைக்காத மாதிரி ரொம்ப போராட்டமான லைஃப் வந்து இது வந்து வெளிநாடு சம்பந்தமான விஷயத்துக்கு ரொம்ப ஒரு மோசமான அமைப்பு. 9வது பாவம் 9 தொடர்பு கொண்டாலும் வெளிநாட்டுக்கு போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் தொழில் பண்ண முடியாது, உத்தியோகம் பண்ண முடியாது, பசங்களை பார்த்துக்கலாம், சும்மா டூர் மாதிரி தான் இருக்குமே ஒழி அங்கே போயிட்டு பெரிய அளவுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்காது. 9, 10ங்கிறது அற்புதமான அமைப்பு. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 9 லிங்க்கில் 9வது வீடு 10வது வீடு தொடர்பு கொள்கிறது தான் அருமையான லிங்க். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவோம் பொதுவாகவே. அதாவது இது தர்மம், இது கர்மம், அது இறைவனே அமைச்சு கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி 9வது வீடு 10 தொடர்பு கொள்ளும் போது ரொம்ப கிரிட்டிக், அதாவது இந்த வேலையை இவரால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டுக்காரன் அப்படியே ரொம்ப ஒரு ஏதோ சிவப்பு கம்பளம் கொண்டு வரவேற்கிறாங்க சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரவேற்கக்கூடிய திறமைகள் படைத்த நபராக இருப்பார். ரொம்ப ஈஸியாக படித்து முடித்த உடனே அப்படியே வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 9வது பாவம் 10ங்கிறது என்னென்னா வெளிநாட்டு விஷயங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, அதாவது என்னென்னா வெளிநாட்டு சம்மந்தமான துறையில் வெளிநாட்டில் போயிட்டு அவங்க வந்து நல்ல அதிகாரம் மிக்க நிலையில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சுந்தர் பிச்சை அவர் வந்து கூகுளில் CEO இதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி வெளிநாட்டில் போயிட்டு நல்ல பதவியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகலாம். அதுக்கப்புறம் 9வது வீடு 11ங்கிறதும் வெளிநாட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். ஓரளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9வது 12ங்கிறது என்னென்னா இங்கே வெளிநாட்டில் போயிட்டு இங்கே பெரிய அளவு சம்பாதிக்க முடியாது. இப்போ நீங்கள் கேட்கலாம் 9வது பாவம் 12 தொடர்பு கொள்வது நல்லது தானே அப்படின்ட்டு. ஏன்னா அது லக்னத்துக்கு 12வது பாவமாக போயிடுது இல்லையா, அதனால் அது சிறப்பு இல்லை. அதாவது இது கூட எப்படி வரணும்னா இந்த 9வது பாவம் வந்து ஜாதகத்தில் இப்படி வந்தால் 6, 10, 4 இந்த மாதிரி வந்தால் ஓகே, ஓகேங்களா. வெறும் 12 மட்டும் வந்துச்சுன்னா அது அவ்வளோ சிறப்பு இல்லை, ஓகேங்களா. அதனால் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற அமைப்பில் பார்க்கும்போது இங்கே
மோசமான அமைப்புங்கிறது ஒன்பதாவது வீடு எட்டை தொடர்பு கொள்ளும் போது தான் அது ரொம்ப பிரச்சனையும், அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அதுவும் பிரச்சனை அப்படின்னு ஆயிடுது. அப்போ ரெண்டு நாலு ஆறு பத்தில் இதில் பத்துங்கிறது தான் இருக்கிறதுல ரொம்ப டாப்பு. அப்போ ஒன்பதாவது பாவம் பத்து தொடர்பு கொள்றதான் வெளிநாட்டுக்கு போவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒன்பதாவது பாவம் பத்து தொடர்பு கொள்றவங்க வெளிநாட்டில் போயிட்டு மிக பெரிய பதவியில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்துடுவாங்க. ஓகேங்களா, இது ஜென்ரலான அமைப்பு. இதுக்கப்புறம் இதே அமைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், குரு அப்படின்ற பிளானட்டும் அந்த ஜாதகத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டிருந்தால் நல்ல அமைப்பு, ஒன்று மூணு ஏழு பன்னெண்டு தொடர்பு கொண்டா நல்ல அமைப்பு, எட்டு பன்னெண்டு அஞ்சு ஒம்போதும் வேண்டாம் அப்படின்றோம். அதே அமைப்பு தான் ராகுக்கு, இந்த ஒன்பதாவது வீட்டுக்கு என்ன சொன்னனோ அது அப்படியே ராகுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் தொடர்பு கொள்ளக்கூடாது, ஐந்துக்கும் ஒம்போதுக்கும் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஒருவேளை ராகு இந்த மாதிரி தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிங்களேன், ராகு வந்து ஐந்தாவது வீட்டையோ ஒன்பதாவது வீட்டையோ தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிங்களேன், அப்போது ஒன்பதாவது பாவங்கிறது நாலாவது வீட்டை தொடர்பு கொள்ளலாம். நாலாவது வீட்டை தொடர்பு கொண்டால் வெளிநாட்டு கம்பெனியில் இங்கிருந்து அவர் ஒர்க் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கணும், ராகு ஐந்து ஒம்போதுன்றத இதை மறுக்கிற மாதிரி நாலு காமிக்குது இல்லையா. அப்போ அதனால் ராகுவோட ஐந்து ஒன்பதாவது பாவத்தோட காரங்கள் ஒன்பதாவது பாவத்தோட காரங்கள் வேலை செய்யாது. ராகுல நிறைய, ராகு அப்படின்ற கிரகத்துக்கு நிறைய காரகம் இருக்குது ஓகேங்களா. அந்த காரகத்தில் ஒன்பதாவது பாவம் வந்து நாலு தொடர்பு கொள்றதால இந்த ஐந்து ஒம்பது அப்படின்ற காரகம் வந்து இந்த ஒன்பதாவது பாவத்தை அஃபெக்ட் பண்ணாது. அதனால் வெளிநாட்டு கம்பெனியில் அவர் இங்கிருந்து ஒர்க் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், ராகு வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுது, ஒன்பதாவது பாவம் வந்து ஏழு நாலு ஏழு பத்து இந்த மாதிரி தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிங்களேன், இந்த ஏழு இருக்கத்தால என்ன ஆகுதுன்னா அந்த ராகுவோட வந்த பாதிப்பு ஒன்பதாம் பாவத்தில் சரி பண்ணிடுது, சரியாயிடுது. அதனால வெளிநாட்டில் போயிட்டு அவர் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. இங்க வெறும் நாலுனா தான் இருப்பார், கூட வந்து பத்து இருக்கத்தால அதை கண்ட்ரோல் ஆயிடுது, நாலாவது பாவம் கண்ட்ரோல் ஆயிடுது ஓகேங்களா. ஏழுங்கிறது எட்டு பன்னெண்டை கண்ட்ரோல் பண்ணியிருந்தால என்ன ஆகுதுன்னா இங்க வெளிநாட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால என்ன அப்படின்னா, இங்க ஒரு பாவம் கெட்டு போனா ரொம்ப நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கணும் மாணவர்கள், ஒரு பாவமோ ஒரு கிரகமோ கெட்டு போனால் அதை அப்படியே மறுக்கிற மாதிரி அதுக்கு பன்னிரெண்டாவது வீட்டை பாவமோ கிரகமோ தொடர்பு கொள்ளும் போது அந்த கெட்டு போன அமைப்பு நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தை நம்ம இன்னும் டெப்தாக பார்க்கும்போது மெயினாக வந்து நடக்கிற தசா புத்திகள் அதில் வந்து எட்டு வந்து நிறைய இருக்கக்கூடாது. வருது எட்டாவது பாவமும் ரெண்டாவது பாவமும், அதாவது வெறும் ரெண்டாவது பாவம் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, அது கூட எட்டாவது பாவம் வரும்போது தான் பயண தடைகள் பிரேக் ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகும். இப்போ நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காரகத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சுனா தெரியும், வெளிநாட்டுக்கு அதிகமாக போகக்கூடிய ப்ரொஃபஷனல் எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக இருக்காங்கன்னு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஒரு பத்து செகண்ட் டைம் தரேன், நீங்கள் மனசில் போட்டு வச்சுக்கோங்க. எந்த துறை சார்ந்து, அதாவது மருத்துவ துறை சார்ந்தவங்க நிறைய பேர் போகிறாங்களா, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறையில் நிறைய பேர் போகிறாங்களா, மெக்கானிக்கல் சம்மந்தமான துறையில் நிறைய பேர் போகிறாங்களா, சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான துறையில் நிறைய பேர் போகிறாங்கன்னா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நான் டைம் தரேன், நல்லா யோசிங்க. யோசிச்சுட்டு அப்புறம் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் அதான் யோசிச்சுருப்பீங்க. எந்த துறைக்காக போகிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க தான் அதிகமாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க. சாதாரணமாக நீங்கள் கேட்டு பாருங்களேன், யாருன்னா வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னும் போது கம்ப்யூட்டர் துறையில் சார்ந்தவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சுகுசாகவே போயிடுறாங்க. இதே இண்டஸ்ட்ரி சம்மந்தமான வகையில் போகிறாங்களா கொஞ்சம் மிடில் லெவலில், அதாவது சவுதி அரேபியா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஜாதகத்தில் அந்த ஒன்பதாவது பாவமோ ராகுவோ ஏதோ ஒரு வகையில் நாலோ எட்டோ பன்னெண்டோ கொஞ்சம் லிங்க் ஆகிடும் ஓகேங்களா. அதனால் என்ன அப்படின்னா, இந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம தொழில் அப்படிங்கிறத நம்ம பன்னெண்டு பாவமாக பிரிக்கும் போது கம்ப்யூட்டர் துறைங்கிறது எந்த பாவம்னா மூணு ஒன்பதாவது பாவம் தான். கம்ப்யூட்டர் துறை அப்படிங்கிறதே மூணு ஒன்பதாவது பாவம் தான். அதனால தான் அந்த துறையில் படித்தவங்க ஈஸியாக வெளிநாடு போவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுது ஓகேங்களா. அதனால் இங்கே துணை நிற்கக்கூடிய பாவமான மூணாம் பாவத்தையும் ஒரு பார்வையாக பார்க்கறது தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரலாக ஒரு கேள்வி நம்ம எப்படி கேட்போம்னா, வெளிநாட்டுக்கு போகிறது நல்லதா அல்லது உள்ளூரில் இருந்தால் நல்லதா இப்படின்னு ஒரு கேள்வி. நான் உள்ளூரில் இருந்தாவே நல்லதா அல்லது வெளிநாட்டுக்கு போகிறதா நல்லதா, ஏன்னா உள்ளூரில் நான் சம்பாதிச்சிட்ருக்கேன்,
மாதம் எனக்கு ஒரு 1 lakh வந்துட்டுருக்கு எனக்கு சேலரி. எனக்கு வெளிநாட்டுக்கு எனக்கு கூப்பிடுறாங்க, இந்த கம்பெனியோட இன்னொரு கம்பெனி இதே மாதிரி கம்பெனி வெளிநாட்டில் ஒன்று இருக்குது, அந்த கம்பெனிக்கு போனால் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஒருத்தர். இங்கே நல்லா தான் ஓடிட்டுருக்கு, இங்கே ஒரு 5 வருஷமாக வயசு ஒரு 30 வயசு ஆகுது அவருக்கு, இங்கே நல்லா தான் போயிட்டுருக்கு, 25 வயசில் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு, நல்லா தான் சேலரி வாங்குறாரு, மாதம் 1 lakh வாங்குறாரு. இப்போ வெளிநாட்டுக்கு ஒரு ஆஃபர் வருது, அதுக்கு நான் போனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு ஒரு ஜோஷிகிட்ட கேட்குறாரு. அப்போ நம்ம ஜோதிடர் என்ன பண்ணுறாருனா, ஏன்னா வெளிநாட்டுக்கு போகும்போது இப்போ நல்லா ஓடிட்டுருக்க கம்பெனியில் கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்காரு, சில பேர் கவர்மெண்ட் ஜாப்லேயே இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது, எங்கள் மச்சா வந்து கூப்பிட்றாரு, இதோட கொஞ்சம் நல்ல சேலரி இருக்குது போகலாமான்னு கேட்குறாரு. அரசாங்க உத்தியோகங்கிறது ஒரு பர்மனண்ட்டு இதில் இருக்குது, ஆனால் வெளிநாட்டுக்கு அங்கே போகும்போது அது கேரண்டி இல்லை, அப்போ ஒரு குழப்பம் வருது அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம எப்படி பலன் சொல்லணும் அப்படின்னா, ஜாதகத்தில் 4வது வீடு சப்ளாடு என்னன்னு பார்க்கணும். 4வது வீடு சப்ளாடு என்ன தொடர்பு கொள்வதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி 9வது வீட்டோட சப்ளாடு என்ன தொடர்பு கொள்வதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு 4வது வீட்டு சப்ளாடு வந்து 2, 6, 10 தொடர்பு கொள்வதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 4வது வீட்டு சப்ளாடு. அதாவது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எளிமையாக நான் போடுறேன், நான் இதே மாதிரி காம்பினேஷன் வராது, புரிஞ்சுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. 9வது வீட்டு சப்ளாடு வந்து 3, 7, 9 தொடர்பு கொள்வது. இப்போ இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு தொழில் செய்வது நல்லதா உள்ளூரில் இருக்கிறதே நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம், இல்லை சொல்லணும்னா உள்ளூரில் தான் அவருக்கு ப்ரொஃபஷனல் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அங்கே தான் நிறைய அவருக்கு சம்பாதிக்க முடியும். வெளிநாட்டுக்கு அவர் போகிறதுக்கு எந்த தடையும் இல்லை, ஆனால் அங்கே போயிட்டு பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது. அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா, தம்பி நீங்கள் உள்ளூரில் இருக்கலாம், இந்த கம்பெனிலே இருங்க, அங்கே போகும்போது ஒரு சிச்சுவேஷன் மாறும், அங்கே உங்களுக்கு அதிகமாக சேலரி கொடுத்தாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் நிறைய வந்துடும், உங்கள் ஃபேமிலி அழைச்சிட்டு போக முடியாது, அதனால் உள்ளூரில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துடலாம். ஒரு வேளை எப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், 4வது பாவம் 2, 8, 12 அப்படின்னு தொடர்பு கொள்ளுது. 9வது பாவம் 3, 7 அதே 9 தொடர்பு கொள்ளுது. ஓகேங்களா? இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே அதாவது உள்நாட்டில் உள்ளூரில் இருந்தீங்கன்னா சம்பாதிப்பீங்க, 2 சம்பாதிச்சதுக்கு சாதகமாக இருக்குது, 8, 12 மன நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, உறவினர்கள்கிட்ட எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும், உள்ளூரில் வந்து ஒரு வேல்யூ இருக்காது, உங்களுடைய திறமைகள் வெளியே கொண்டாட முடியாது, உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற களம் வந்து உள்ளூர் இல்லை, ஆனால் வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க, பணம் நிறைய சம்பாதிக்கலாம், ஒரு நிம்மதி நிறைய இருக்கும், அதனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு இங்கே போகலாம். ஒருவேளை எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப தைரியமா சொல்லலாம், வெளிநாடுதான் உங்களுக்கு சிறப்பு, உள்நாட்டுல உள்ளூர்ல உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது, உள்ளூர்ல முதல்ல இருக்க மாட்டீங்க, ஏன்னா 4வது பாவம் 3 தொடர்பு கொள்ளதால உள்ளூர்ல இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இந்த 4வது வீட்டு 9வது வீட்டுக்கு 2 பாவத்தோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுமையா உட்காந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, வெளிநாட்டுக்கு போனவங்க ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச நபரோட ஜாதகத்தெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். 9வது வீடு ஒருத்தருக்கு எப்படி இருக்குது, 4வது வீடு எப்படி இருக்குது, ராகு அப்படிங்கிற காரகம் எப்படி இருக்குது, மெயினாக அந்த ராகுவையும் பார்க்கணும் அதை சொல்ல மறந்துட்டேன் நான். 4வது வீட்டு பார்க்கும்போது எங்கே ராகுவையும் ஒரு காரகமாக நீங்கள் பார்த்துருக்கேன். அதே மாதிரி உள்ளூர் உள்நாடு அப்படிங்கிறதுனா செவ்வாயோட காரகமாக எடுத்துக்கலாம். அப்போ 4வது வீட்டையும் செவ்வாயும் ஒரு பார்வையாக பார்த்துக்க வேண்டியது, 9வது வீட்டையும் ராகுவையும் ஒரு பார்வையாக பார்த்துக்கொண்டு ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ரெண்டுத்தில் எது ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் இங்கே ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் வந்து வெளிநாடு போவதற்கு பெரும்பாலான கிரகங்கள் 3, 9, 12 அது தனித்தனியாக. ஓகேங்களா? அதாவது இப்படி இருக்கணும், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு, அங்கேயே பர்மனெண்ட்டாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா 12வது வீடு நல்லா வலுவாக இருக்கணும். இந்த மாதிரி தொடர்பு 12வது வீடு அவருடைய தொழிலுக்கு சாதகமான வீட்டை, இந்த பாவத்தில் ஏதோ ஒரு பாவத்து 12வது வீடு 2, 4, 6, 10, 8, 12 5, 9 தொடர்பு கொண்டு அங்கே போயிட்டு அங்கே இருக்க முடியாது. அல்லது 11வது வீட்டு தொடர்பு கொண்டாலும் கூட வெளிநாட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஓகேங்களா? கிரீன் கார்டுலாம் அவங்களுக்கு அவ்வளோ குயிக்காக கிடைக்காது. சில பேர் ரொம்ப நாள் இருப்பாங்க, ஆனால் கிரீன் கார்டு அங்கே அந்த நாட்டோட பிரதிநிதியாக அங்கீகரிக்க மாட்டாங்க. அது காரணம் என்னென்னா, அது 12வது வீடு வலு இல்லாமல் போகிறது தான். ஓகே சார், இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, வெளிநாட்டு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு வந்த ஒரு சம்பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு ஜாதகத்தையும்,
வெளிநாட்டுக்கு போயிட்டு தன்னுடைய பொருளாதாரத்தில் இழந்த ஒரு ஜாதகத்தையும் போட்டு உதாரண ஜாதகமாக நம்ம அடுத்து வரக்கூடிய பயிற்சி வகுப்புகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.